பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்கள் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த இரு தினங்களாக கோவை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் பாஜக அலுவலகம், கட்சியினர் வீடுகளில் தொடர் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்கள் நடைபெற்றன. இந்த சூழலில் சேலம் அம்மாப்பேட்டை பரமக்குடி நன்னசாமி தெருவில் உள்ள RSS அமைப்பு நிர்வாகி ராஜன் என்பவரின் வீட்டிலும் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பி ஓடினர். இச்சம்பவம் தொடர்பாக எஸ்டிபிஐ சேலம் மாவட்ட தலைவர் சையத் அலி மற்றும் அவரது உறவினர் காஜா உசைன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எஸ்டிபிஐ மாவட்ட செயலாளர் ஷெரீப் பாஷா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் பொதுச் செயலாளர் முகமது ரஃபி உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் அங்கேரிப்பாளையம் பகுதியில் வசித்து வரும் பாஜக கோட்ட பொறுப்பாளர் பாலு என்பவரின் பழைய வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. ஆனால் பெட்ரோல் குண்டில் தீ பற்றாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட ஆய்வின் போது பேட்டரிகள் காணப்பட்டதால் அவற்றை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே பெட்ரோல் குண்டுவீச்சு தொடர்பாக கோவையில் எஸ்டிபிஐ நிர்வாகிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகள் இவர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பது 2 நிகழ்வுகளிலும் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் புனியமுத்தூர் ஆய்வாளர் இவர்கள் இருவரையும் கைது செய்திருக்கின்றார். இதில் 2 பேருமே எஸ்டிபிஐயில் பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க. அந்த பகுதியில் இப்போது இருவரும் காவல் விசாரணை முடிஞ்சு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்படுவார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் கருமன்கூடல் பகுதியில் உள்ள தொழிலதிபர் கல்யாண சுந்தரம் என்பவர் வீட்டில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 2 பேர் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பி ஓடினர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கல்யாண சுந்தரம் News7 தமிழ் வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளார். விடியகால வந்து பார்க்கும்போது வீட்டில் வந்து கார் எரிஞ்சு கிடக்கு, பைக் எரிஞ்சு கிடக்கு, சைக்கிள் எரிஞ்சு கிடக்கு, வீட்டில் கண்ணாடி உறைஞ்சிருக்கு, வீடு ஃபுல்லாக குப்பிச்சில் கிடக்கு. அதான் தெரியும், நாங்கள் வேணால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும். ஃபுட்டேஜ் இருக்கு, ஃபுட்டேஜ் இருக்கு, கேமரா பார்த்தா கிளியராக தெரியும். கேட்டு முன்னே வந்து குப்பியை பற்றி எரியது, எல்லாம் கிளியராக கேமரா இருக்கு. சந்தேகம் கிடையாது. நம்ம அதுக்குள்ள ஆள் கிடையாது, நம்ம பிஸ்னஸ் இங்கே கிடையாது, விளையாண்டு இங்கே எல்லாரையும் பாசமாக தான் இருப்போம். யாரும் சண்டைலாம் கிடையாது, அதுக்குள்ள யாரும் சந்தேகமும் கிடையாது. ஈரோட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மூலப்பாளையத்தில் உள்ள பாஜக பிரமுகர் தட்சிணாமூர்த்தியின் ஃபர்னிச்சர் கடையில் பெட்ரோல் குண்டுகள் வீசியதாக கருங்கல் பாளையத்தை சேர்ந்த எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரையில் RSS நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மதுரை மாநகரில் சில்லறை முறையில் பாட்டிலில் பெட்ரோல் வழங்கிய தெப்பக்குளம் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் மாநகர காவல் ஆணையர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் குண்டு வீசுபவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவர் என தென்மண்டல IG அஸ்ரா கார்க் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து மதுரை சர்வேயர் காலனியில் பேசிய அவர், பாட்டில்களில் பெட்ரோல் விநியோகம் செய்ய வேண்டாம் என பெட்ரோல் பங்குகளை அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார்.